ஹாய், தேடிலும் இனிய தமிழ் பேசும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஆர்கே த ஈமன். லாஸ்ட்டாக வீடியோ போட்டு ஒரு 4 மந்த்ஸ் ஆச்சுல. எஸ், ரீசன் வேறு எதுவும் இல்லைங்க, கோவிட் தான். ஸோ அது என்னையும் பாதிச்சுது. அதுலேருந்து எப்படியோ ஆண்டவ முன்னியத்தில் மீண்டு வந்திருக்கேன். அதனால தான் என்னால் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு வீடியோ பண்ண முடியல. இது வரைக்கும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த 4 மந்த்ஸில் நான் வீடியோ போடா இருந்த காலகட்டத்திலையும் சப்ஸ்கிரைபர்ஸ் சேனலை விட்டு போகாமல் புது சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் கிடச்சிருக்கிறீங்க. ரொம்ப 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 நன்றி உங்கள் ஆதரவுக்கு. அண்டு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓலா, சிம்பிள் ஒன் அண்ட் ஏத்தர், இந்த 3 திங்கும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு நான் ஒரு கம்பேரிசன் கொடுக்க போகிறேன். அதை கேட்டதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கிங்க, எந்த வண்டி புக் பண்ணலாம், எந்த வண்டியை வாங்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, வாங்க நம்ம இந்த 3 வண்டியை பற்றின கம்பேரிசனை பார்க்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா எவ்வளோ ரூபா கொடுத்து நம்ம இந்த வண்டி வாங்குகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஓலாவை பொறுத்த வரைக்கும் 2 மாடல்ஸ் இருக்குது, ஒன்று S1 அண்ட் இன்னொன்று S1 Pro. S1 பார்த்தீங்கன்னா 99,999, அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. அண்ட் S1 Pro பார்த்தீங்கன்னா 1,29,999 ரூபா, 1,30,000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. ஏன் இந்த 1 ரூபா கம்மி வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியறதில்லை. 1 ரூபாய் சேர்த்து கொடுத்துடலாம். அண்ட் ஏத்தர் 450X பார்த்தீங்கன்னா ஒரு 1,42,000. நான் சொல்கிற எல்லா விலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் தான். ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆர்டிஓ சார்ஜஸ் நான் இன்க்ளூட் பண்ணல, அதை இன்க்ளூட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அண்ட் 3வது சிம்பிள் ஒன் பார்த்தீங்கன்னா 1,09,999 ரூபா, 1,10,000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. இதுதான் ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ இந்த 3 வண்டியிலையும் ரேஞ்சு நம்ம பார்த்துடலாம். அண்ட் ஓலாவோட S1 அப்படிங்கிற பேஸ் மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேஞ்ச், அவங்க சொல்கிற ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 121 கிலோமீட்டர்ஸ் பெர் சிங்கிள் சார்ஜ். நார்மலாக ஆன் ரோடில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 90 அந்த மாதிரி கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் S1 Pro பார்த்தீங்கன்னா 181 IDC ரேஞ்ச் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் வந்துட்டு ஒரு 150 கிடைச்சாலே ஒரு பெரிய விஷயந்தாங்க. 150ங்கிறது ஒரு நல்ல ரேஞ்ச். அண்ட் ஏத்தர் 450X எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 85 to 90 அந்த ரேஞ்ச் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சிம்பிள் ஒன் அவங்க கொடுத்துருக்கிற ரேஞ்ச் அல்டிமேட்டாக இருக்குது, டாப்பில் இருக்குது. 203 கிலோமீட்டர்ஸ் பர் சிங்கிள் சார்ஜ், இதுவும் ஐடிசி ரேஞ்சு தான். ஸோ அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க ஆன் ரோடில் அதாவது ரியல் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 180 அந்த ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். வண்டி வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அண்ட் இதுதான் 3 வண்டியோட ரேஞ்ச். மோட்டர், வண்டியோட மோட்டர் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த வண்டி எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பீக் பவரை கொடுக்கும் அப்படிங்கிறது மோட்டரை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இந்த 3 வண்டியிலையுமே பார்த்திங்கன்னா மிட் ட்ரைவ் மோட்டர், அது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, ஓலாவில் என்ன ஹை பீக் பவர் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.5 kW திறன் கொண்ட மோட்டர் அதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நான் சொல்கிறது ஹை பீக்கில் நமக்கு கிடைக்கக்கூடிய பவர். ஏத்தரை பொறுத்த வரைக்கும் 6 kW மோட்டர் அதில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சிம்பிள் ஒன் அதில் நமக்கு 7 kW மோட்டர் கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட டார்க் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த 3 வண்டியிலுமே செம்ம டாப்பாக இருக்குது, டார்க்கு சும்மா செம்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒன் தாங்க. 72 Nm டார்க்கு, எந்த அளவுக்கு அதோட புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கும், எவ்வளோ சூப்பராக போகும் அப்படிங்கிறது வண்டி ஓட்டினா மட்டும்தான் தெரியும். பட் 72 அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி ஆவரேஜில் தி ஹையஸ்ட். அண்ட் 2வது பார்த்தீங்கன்னா ஓலா 58 Nm டார்க் உள்ள ஒரு வண்டி தான் ஓலாவோட S1 சரி, S1 Pro சரி. ஸோ கம்பேரிட்டிவ்லி அதுவும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஏதர் 450X இந்திரியும் தே ஆர் டவுன் தாங்க. ஏத்தர் 450X பார்த்தீங்கன்னா 26 Nm தான். பட் ஏத்தர் 450X வரும்போது அது டாப்பில் இருந்தது. பட் ஒரே நல்ல August 15 ரெண்டு வண்டியும் தூக்கி சாப்பிட்டாங்க. டார்க் பார்த்துட்டோம், மோட்ரு பார்த்துட்டோம், வண்டியை சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா?
S1 அந்த பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜிங் டைம் எடுக்குது அப்படின்னா 4 hours 48 minutes ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 5 hours சார்ஜிங் டைம் எடுக்குது. இது வந்து நார்மலாக அவங்க கொடுக்குற ஹோம் சார்ஜரில். ஸோ அவங்க ஹைப்பர் சார்ஜர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அண்ட் S1 ப்ரோ அதோட சார்ஜிங் டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6.5 மணி நேரம், 6 hours 30 minutes சார்ஜிங் டைம் ஆகுது S1 ப்ரோ ஓலாவோட. ஏத்தர் 450X பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours 45 minutes, கிட்டத்தட்ட அது ஒரு 6 hours ஆகுன்ற. அண்ட் சிம்பிள் ஒன் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அவங்க மிரட்டி இருக்கிறாங்க சார்ஜிங்கில், 0 to 80% ஆஃப் சார்ஜை வெறும் 2 hours 75 minutes முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சார்ஜிங் டைம் பற்றி பார்த்தாச்சு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சார்ஜிங் போர்ட், அதாவது சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், நம்ம பெட்ரோல் பங்க்ஸ் மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இவங்க எப்படி கொண்டு வர போகிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கணும். ஓலாவில் 100,000 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸுங்க. ஸோ இது வந்து ஒரு மேசிவான ஒரு விஷயந்தான். 100,000 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸு த்ரூ அவுட் த இந்தியா, ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி கொண்டு வரதா அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அதுவும் 400 cities கொண்டு வரதா. அது போக ஹைப்பர் சார்ஜர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹைப்பர் சார்ஜரில் வெறும் 18 நிமிஷத்தில் 75 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் பயணிக்க முடியும். அதாவது ரொம்பவே ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஓலா பண்ணியிருக்கிறது. ஏத்தர் 450X ஒரு கன்வென்ஷனல் ப்ராடக்ட் மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா அவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது பெங்களூரில். இப்போ வரைக்கும் பெங்களூரில் தான் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அண்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. பட் ஒன்லி லிமிட்டட் டு பெங்களூர். சென்னையில் கொண்டு வரதான் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இருக்குது ஓரளவுக்கு ஏத்தர் ஷோரூம்ஸில் இருக்குது, இன்னும் பரவலாக வரல. அவங்க நிறைய இடங்களுக்கு கொண்டு வந்தால் தான் இவங்க ரெண்டு பேர் காம்படிஷனையும் அவங்க சந்திக்க முடியுங்க. சிம்பிள் ஒன் பொறுத்த வரைக்கும் ஒரு 300 to 400 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் கொண்டு வரதை அறிவிச்சிருக்கிறாங்க. பூட் ஸ்பேஸ் சிம்பிள் ஒன்னை பொறுத்த வரைக்கும் 30 liters பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 30 liter பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயந்தான். அண்ட் ஒலால் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 liter பூட் ஸ்பேஸுங்க. இவங்க அவங்கள பீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேயும் ஃபஸ்ட்டு ஒலா தான் 36 liter பூட் ஸ்பேஸ். ரெண்டு பெரிய ஹெல்மெட் நீங்கள் உள்ளே வச்சுக்க முடியும். நார்மலாக எந்த எலக்ட்ரிக் வண்டியும் சின்ன பையை கூட வைக்க முடியாது, ஆனால் இதில் ரெண்டு ஃபுல் ஹெல்மெட்டை வைக்கலாம். ஸோ பேட்டரி அப்படி எங்கே தாங்க வச்சுருப்பாங்க அப்படிங்கிற டவுட்டு தான் நமக்கே வருது. பேட்டரி டிசைனிங் தான் செம்மையாக இருக்குது, அது அடுத்தது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏத்தர் வழக்கம் போல தாங்க 26 liter பூட் ஸ்பேஸு, ஆனால் இண்டஸ்ட்ரியில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இட்ஸ் அ மேசிவ் பூட் ஸ்பேஸ் தான். பட் அதை இந்த ரெண்டு கம்பெனியுமே சேம் டேட் பீட் பண்ணிட்டாங்க. இந்த மூணு வண்டிலையும் பேட்டரி கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓலாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.9 kW லித்தியம் அயான் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த பேட்டரியோட டிசைன் தான் ரொம்ப பக்காவாக இருக்குது. அந்த டிசைன் காரணமாக தான் நமக்கு 36 liter ஸ்பேஸ் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. இது ரிமூவபிள் பேட்டரி கிடையாது, நீங்கள் வண்டியோட சேர்த்து தான் சார்ஜ் பண்ண முடியும். ஏத்தர் 450X பார்த்தீங்கன்னா 2.9 kW லித்தியம் அயான் பேட்டரி பேக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சேசிஸில் அந்த பேட்டரியை கொடுத்துருக்கிறதுனால இவங்களாலையும் ஒரு 26 liter பூட் ஸ்பேஸை கொடுக்க முடிஞ்சிருக்கு. நம்ம சிம்பிள் ஒன்னோட பேட்டரி கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாம். சிம்பிள் ஒன் பார்த்தீங்கன்னா 4.8 kW லித்தியம் பேட்டரி பேக் கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே ஒரு பவர்ஃபுல் பேட்டரி தான் சிம்பிள் ஒன். மூணு வண்டிலையும் சரி இண்டஸ்ட்ரி ஆவரேஜ்லேயும் சரி சிம்பிள் ஒன் தான் டாப் நாட்ச். அண்ட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்ட் பேட்டரி இருக்குது, ரிமூவபிள் பேட்டரியும் இருக்குது இந்த சிம்பிள் ஒன் வண்டியில். இதை நம்ம ரிமூவ் பண்ணி வீட்டில் எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ண முடியும். இது வந்து ஒரு 7 kg வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்பீடு ஓலாவை பொறுத்த வரைக்கும் S1 வந்து 90 km டாப் ஸ்பீடு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஓலா S1 ப்ரோவில் 115 km டாப் ஸ்பீடு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட்லேயே இதுதான் ரொம்ப அதிகமான ஸ்பீடு. ஓகே, இது 0 to 40 km அந்த ரேஞ்சு வந்து ஜஸ்ட் 3.6 seconds S1 3 seconds S1 ப்ரோவும் எட்டக்கூடியது. ஓகே, ஏத்தர் 450X இதோடைய டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 80 km கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இது வந்து 0 to 40 km அப்படிங்கிறது 3.6 seconds எட்டும். சிம்பிள் ஒன் அப்படிங்கிற இந்த வண்டி 105 km ஸ்பீடு கொடுத்துருக்குறாங்க டாப் ஸ்பீடாக. 0 to 50 km பார்த்தீங்கன்னா அதே 3.6 seconds எட்டும். ஓகே, இவ்வளோ பார்த்தாச்சு. இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ ஓலா பொறுத்த வரைக்கும் சும்மா ஃபீச்சர்ஸை அடுக்கி கொடுத்துருக்குறாங்க. வாய்ஸ் கண்ட்ரோலு கீயே தேவையில்லை, ஜஸ்ட் கிட்ட போனீங்கன்னா வண்டி ஆன் ஆகிடும், வெளில வந்தீங்கன்னா வண்டி லாக் ஆகிடும், ஆப் லாக் பண்ணலாம், ஃபோன் அட்டன் பண்ணலாம், மியூசிக் கேட்கலாம், விஜெட்ஸை நீங்கள் பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு தாறு மாறுமா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஓலா. அண்ட் கலர்ஸ் அதை பார்த்தீங்க அப்படின்னா
ஓலா S1 ஒரு 5 கலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. S1 ப்ரோவில் 10 டிஃப்ரெண்ட் கலர்ஸுங்க. சான்ஸே இல்லை. இந்த அளவு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளையும் கொடுக்கல. ஓகே, ஏத்தர் 450X பொறுத்த வரைக்கும் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 7-inch டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க, ஓலா கொடுத்துருக்குற மாதிரியே. அண்ட் அந்த டிஸ்பிளேயில் நம்ம அதே மாதிரி ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியும், அண்ட் மியூசிக்ஸ் கேட்க முடியும், நேவிகேஷன் சப்போர்ட்ஸ் இருக்குது, அண்ட் சார்ஜ் எவ்வளோ இருக்குது, இன்னும் எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம பயணிக்க முடியும், இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாமே அந்த கிளஸ்டரில் கொடுத்துருக்குறாங்க. கீ என்ட்ரி இருக்குது. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் தான் கொடுத்துருக்குறாங்க, ஒரு கிரே அண்ட் ஒரு ஒயிட் அண்ட் இன்னொரு பிளாக். சிம்பிள் ஒன் கிட்டத்தட்ட ஒரு 3 கலர் வந்து அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சிம்பிள் ஒன்னுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 7-inch டிஸ்பிளே. இதுலேயும் நீங்கள் ஓலா மாதிரியும் இது ஏத்தர் மாதிரியும் பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ண முடியும், அண்ட் மியூசிக்ஸ் கேட்க முடியும். விட்ஜெட்ஸ் வந்து அந்தளவுக்கு எப்படி இருக்குங்கிறத ரிவீல் பண்ணலை. ஓகே, இந்த 3 வண்டியோடைய கம்பாரிசன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த கம்பாரிசன் அடிப்படையில் நான் வந்துட்டு 3 வண்டியும் ரேங்க் 1, 2, 3 அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகே, நான் முக்கியமாக ரேங்க் 1, 2, 3 அப்படிங்கிற எடுத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் எப்படி இருக்குன்னா, முதல்ல எல்லோரும் இருக்கிற மாதிரி ப்ரைஸ் 1, ஸ்பீடு 1, ரேஞ்ச் 1. ஸோ இந்த 3 டாப்பாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் 1. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1,09,000 வருது. அண்ட் கொடுக்குற ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 203 kilometers ரேஞ்ச் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஸ்பீடும் கம்பேரிட்டிவ்லி 105 ஸ்பீடு கொடுக்குறதுனால நான் சிம்பிள் 1 நம்பர் 1 ரேங்கில் வைக்கிறேன். பொறுத்த வரைக்கும் 2 மாடல் இருக்குது, S1 அண்ட் S1 Pro. ஸோ S1 பார்த்தீங்கன்னா ஒரு 99,000, அண்ட் இது வந்து ஒரு 1,29,000 இருக்குது. 121 kilometers ரேஞ்ச் அண்ட் 181 kilometers ரேஞ்ச். ஸோ ரேஞ்சுமே கம்பேரிட்டிவ்லி ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 90 and 115. ஸோ இது நம்பர் 2 ரேங்க்கு நான் கொடுக்குற ஓலாக்கு. அண்ட் ஃபைனலி அட் லாஸ்ட் வந்துட்டு வேறு யாரும் இல்லைங்க, 450X தான். ஸோ ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்குது, அண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அதுவும் கம்மியாக இருக்குது. ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி 2 வண்டியோடையும் கம்மியாக தான் இருக்கிறதுனால தேர்ட் ரேங்க்கு நான் ஏத்தர் 450X கொடுக்குறேன். ஓகே, இதில் என்னெல்லாம் இவங்க சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரண்டியை பற்றி யாருமே பேசலை. ஜென்ரலாக ஃபேம் 2 சப்சிடியில் வரக்கூடிய எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் ஒரு 3 வாரண்டி கண்டிப்பாக கொடுப்பாங்க. 3 அப்புறம் இந்த ப்ரைஸ், பேட்டரி ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், மோட்டருக்கு வாரண்டி என்ன, இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெளிவாக இல்லை, கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நீங்கள் போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி புக் பண்ணுங்கள். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும், இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல வண்டி நீங்கள் புக் பண்ணி எடுக்க முடியும். ஃபைனலி எல்லோரும் சேஃபாக இருங்க கோவிடில். அண்ட் ஃபைனலாக நான் சொல்கிறது தாங்க, எப்போதுமே எல்லோரும் எலக்ட்ரிக் மொபிலிட்டிக்கு மாறி தான் ஆகணும், ஏன்னா அது காலத்தின் கட்டாயம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எலக்ட்ரிக் மொபிலிட்டிக்கு மாறுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது தான் எனக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ எப்படி இருக்குது, இன்னும் என்ன டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் தயவு செய்து எனக்கு கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸு தான் என்ன ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ண வைக்கும். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே த ஈமன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.